கோவை வேளாண்மை பல்கலைக்கழக நூலகத்தில் காவி உடையிலிருந்த திருவள்ளுவர் படம் மாற்றப்பட்டிருக்கிறது. கோவை வேளாண்மை பல்கலைக்கழக நூலகத்திலிருந்த காவி உடையிலிருந்த திருவள்ளுவர் படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த படமானது மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சன் நியூஸ் எதிரொலியாக காவி உடையிலிருந்த திருவள்ளுவர் படமானது தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் தென்னிலவன் இணைப்பில் இருக்கிறார். தென்னிலவன், விவரங்கள் பதிவு செய்ய. நிச்சயமாக ரேஷ்மா, அதாவது கோவையில் உள்ள கோவை வேளாண்மை பல்கலைக்கழக நூலகத்தில் இருந்த காவி உடையில் இருந்த திருவள்ளுவர் படம் மாற்றப்பட்டிருக்கிறது. காவி உடையில் திருவள்ளுவர் படம் இருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சன் நியூஸ் எதிரொலியாக கோவை வேளாண்மை பல்கலைக்கழக நூலக வாயிலில் இருந்த படமானது தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. காவி உடையில் திருவள்ளுவர் படம் வைக்கப்பட்டதாக சர்ச்சை ஏற்பட்டதையடுத்து அது அகற்றப்பட்டது. தற்போது காவி உடையில் இருந்த திருவள்ளுவர் படமானது மாற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் தென்னிலவன் இணைப்பில் இருக்கிறார். தென்னிலவன், விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ரேஷ்மா, அதாவது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நூலகத்தில் உள்ள நுழைவாயிலில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் பொருத்தப்பட்டது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் இந்த உள்ள அதாவது இந்த பல்கலைக்கழகத்தின் நூலக வாயிலில் இருந்த அந்த காவி உடை உடனான திருவள்ளுவர் படம் சமூக வலைதளத்திலும் வைரலானது. இந்த நிலையில் இந்த தற்போது உள்ள அதாவது அந்த அக்ரி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உள்ளே இருந்த அந்த காவி உடையுடன் இருந்த திருவள்ளுவர் படமானது அகற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்தான செய்தி கூட சன் நியூஸ் செய்தியில வந்து வெளியானது. மேலும் இந்த செய்தி வெளியான உடன் பாத்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே பாஜகவில் தமிழக நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா திருவள்ளுவரின் படத்தை வந்து காவி உடையுடன் அதே போல திருநீர் அணிந்தவாறு சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டாங்க. இதற்கும் கடுமையான எதிர்ப்புகள் வெளியானது. இந்த நிலையில் தான் தற்போது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் பொருத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடுமையான கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்போது உள்ளே இருந்த அந்த காவி உடையுடன் இருந்த திருவள்ளுவர் படமானது அகற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக மீண்டும் அதே இடத்தில் வெள்ளை உடையுடன், அதாவது ஏற்கனவே தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் படமானது தற்போது அங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எழுந்த கடுமையான எதிர்ப்புக்கு பிறகே வந்து தற்போது இந்த படமானது மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு வந்து காவி உடை அணிவது, அதே போல திருநீர் போன்ற பல்வேறு கூடுதலாக இணைத்து சமூக வலைதளங்கள்ல வெளியிடுவதும் பல்வேறு சாயங்களை பூசுவதமாக இந்த சம்பவங்களானது நடைபெற்றிருந்தது. இந்த சூழலில் தான் அரசு பல்கலைக்கழகத்தில் உள்ளே வந்து காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் பொருத்தப்பட்டதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தது. தற்போது இந்த திருவள்ளுவர் படமானது மாற்றப்பட்டு சாதாரண வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய திருவள்ளுவரின் படமே தற்போது இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. ரேஷ்மா, விரிவான தகவலுக்கு நன்றி. தந்தலவன், உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.